ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகன்யா ஹோம். இன்றைக்கி வந்து முத்து, பவளம், கருகமணி, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபேன்சி செயின், இது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, முத்தோ பவளமோ கருகமணியோ எது வாங்கினாலும் அந்த மணியோட கிராமை லெஸ் பண்ணிட்டு கோல்டோட கிராமுக்கு மட்டுமே வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு சரம் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் பீட் செயின். இது வந்து பாத்தீங்கன்னா 18 கிராம் வருது. இந்த 18 கிராமில் வந்து அந்த பிளாக் பீட்டை வந்து லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டுமே நம்ம வந்து பே பண்ணால் போதும். அடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சரம் இருக்கக்கூடிய ஒரு கருகமணி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 18.5 கிராம் வருது. அதாவது வந்து இந்த கருகமணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து தாலி செயினாக பயன்படுத்துவாங்க. நார்த் இந்தியன்ஸும் தாலி செயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பழக்கத்துக்காக கருகமணி போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாருமே வந்து போடுற லெவலுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக ஒரு ஃபேன்சியாக வேணும்னா இது மாதிரி கருகமணியுமே வந்து நிறைய இருக்குது. இது வந்து 9 கிராமு. கருகமணியை லெஸ் பண்ணிவிட்டு 7.5 கிராமுக்கு வந்து ப்ரைஸ் போட்டால் போதும். இப்படி வாங்கும்போது தான் நமக்கு வந்து லாபம். நம்ம கருகமணியும் சேர்த்து கோல்டும் சேர்த்து வாங்கினோன்னா அதில் வந்து நம்ம ரீவேல்யூன்னு இல்லாத போயிடும். அடுத்து வந்து ரொம்ப அழகாக இருக்குது, சிங்கிள் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு கருகமணி தான், நல்ல லென்த்தாகவே இருக்குது. 11 கிராம் 230 மில்லி கிராம் வருது. அடுத்தும் வந்து ரொம்ப அழகாக கோல்டு பீட்டு பிளாக் பீட்டோட சேர்ந்து ஒரு சிம்பிளான ஒரு அழகான செயின் தான், 10 கிராம் வருது. இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஷாப் வந்து கும்பகோணம் ஈஸ்ட் சாரங்கபாணி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய வசந்த் பிரியா ஜுவல்லரி ஷாப்லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். இவங்க ஷாப்லேருந்து நம்ம நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை போட்டிருக்கோம். அதோடய லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து வாட்ஸ்அப்லேயுமே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து கும்பகோணத்தை தவிர்த்து வேறு எந்த ஊர்லேயுமே வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னை திருச்சியிலாம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு பிரான்ச்சஸ் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிராண்டான ஒரு கருப்பு மணி தான். இந்த கருப்பு மணியே வந்து பார்த்திங்கன்னா டாலர் செயினாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் டாலர் வந்து இதோட செப்பரேட்டாக நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 16 கிராம் வருது. நீங்கள் ஒரு பவுனுக்கு மேலே வந்து நகை எடுக்கும்போது இந்த ஷாப்பில் வந்து ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க நிறைய. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ஜுவல்லரிக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6% ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு 12% வரையிலும் தான் வந்து வேஸ்டேஜின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டிசைனை பொறுத்து வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 6-12 வந்து மாறுபடும். அடுத்து வந்து முத்து, பவளம், இது ரெண்டுமே கோத்தாப்பில் இருக்குது. நீங்கள் எந்த பேட்டர்னில் கேட்டாலுமே ரொம்ப அழகாக செஞ்சும் கொடுப்பாங்க. ஒரு 4 லைன் வந்து முத்து வேணும், 2 லைன் வந்து பவளம் வேணும்னு கேட்டாலுமே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இதில் எட்ஜஸில் வந்து கம்ப்ளீட்டாக கோல்டு ஒரு 6-7 பால் கொடுத்து டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 14 கிராமுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி முத்து பவளம்லாம் வந்து நம்ம அம்மாக்கள் பாட்டிகள் இவங்கள்லாம் போடுவாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து ஃபேன்சி அந்த ராசி அதெல்லாம் பார்த்துமே வந்து இப்போ போடுறாங்க. அடுத்து வந்து 18.5 கிராம் வருது இந்த பவள மாலை. இதுக்கும் அதே தான், நம்ம வந்து அந்த நம்ம கோல்டு இத்தனை பவுனுக்கு வேணும், பீட் இவ்வளோதுன்னு தனியாகவே நீங்கள் வந்து எடை போட்டு கூட செய்ய கொடுத்துக்கலாம். அடுத்து ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இது யார் வேணாலுமே போடலாம், ரொம்ப ஃபேன்சி செயின் மாதிரி இருக்குது. முத்து, பவளம், கோல்டு பால், 24 கிராம் டோட்டலாக வந்து 24 கிராம் வருது. அதாவது வந்து எல்லாத்தையும் சேர்த்து வந்து 34 வருது. இந்த மணியோட எடையெல்லாம் வந்து லெஸ் பண்ணிவிட்டு 24 கிராமுக்கு அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து முத்து பவளம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாகவும் விரும்பி போடுறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து கோல்டு பீட் வந்து அட்டாச் ஆகிருக்கு இடையிடையே. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு குறைச்சி வந்து ஒரு பவுனுக்கே வந்து நல்ல லென்த்தான முத்தோ அல்லது பவளமோ கருகமணியோ நல்லா சூப்பராக போட்டுக்கலாம். இதெல்லாம் 9 கிராம். இப்போ நம்ம பார்க்குற எல்லா நகைகளுமே நீங்கள் பயப்படணுன்னு அவசியமே கிடையாது. எல்லா நகைகளும் பிஐஎஸ் ஹால்மார்க் 916 ஜுவல்லரி தான். அடுத்து வந்து ஃபேன்சி செயின் பார்ப்போம். இது இந்த பால் செயின் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. 16 கிராம் வருது. இது நீங்கள் ரெகுலர் யூஸ்க்குமே வரும். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டு லேயரில் இருக்கக்கூடிய ஒரு பால் செயின் தான். 11 கிராம் வரும். அடுத்து வந்து 3 லேயரில் இருக்குது. அதோட டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேங்கிள் செயின் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஃபேன்சியாக நல்ல கிராண்ட் லுக்கோடு இருக்குது. 12 கிராமுக்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. 12 கிராம் இல்லை, இது வந்து 15 கிராம் வருது. இது வந்து ரோடியம் கோட்டிங் கொடுத்துருக்கு. இது மாதிரி செயினும் நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது வசந்த் பிரியாவில். 19 கிராம் வருது, அதாவது 20 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பாலே வந்து எப்படி கனெக்ட் ஆகி ரொம்ப ஃபேன்சியாக சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இது ஒரு 10 கிராம் தான். இதெல்லாம் ரெகுலர் யூஸ்க்கு போட்டாலுமே நல்ல லைஃப் வரக்கூடிய லெவலுக்கு செயின் நல்ல டிசைனும் நல்லா இருக்குது, அழுத்தமாகவும் இருக்குது. காஸ்டிங் பேட்டர்ன். அடுத்து இதெல்லாம் இம்போர்ட்டட் பேட்டர்ன். ஃபிஃப்டீன் கிராம் வரும். இது சூப்பராக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் யார் வேணாலும் போடலாம். அந்த லெவலுக்கு வந்து நல்ல லென்த்தாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செயினுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் போடலாம். எவ்வளோ நாள் ஆனாலுமே வந்து சீக்கிரமாக அறுந்து போகாது. 1.5 பவுன் வரும். நல்லாயிருக்கு. இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்தராக ஏதாவது என்கொயரி இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள்ட்டே டைரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.